பெண் பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கம் நாடு தழுவிய அளவில் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த கொலைக்கு நீதி கேட்டு நாடு தழுவிய அளவில் 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தை இந்திய மருத்துவ சங்கம் இன்று முன்னெடுக்கிறது. இதன் காரணமாக மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 24 மணி நேர போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இணைய வழியாக நடைபெற்ற சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலை 7:30 முதல் 8:30 வரை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு புறக்கணிப்பு செயல்படும் என்றும், பின்னர் தர்ணா போராட்டம், மனித சங்கிலி, அமைதி ஊர்வலம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் போராட்டம் நடத்தப்பட உள்ளன. அனைத்து அரசு மருத்துவர்களும் கருப்பு பட்டை அணிந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிறார்கள்.